வணக்கம் அன்புறவர்களே, என்று மக்கூட நாளிதழ்களின் பார்வையோடு உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். என்றும் இலங்கையின் வடபகுதியிலே இருந்து வெளிவரக்கூடிய பிரதான நாளிதழ்களான உதயன், வலம்புரி, காலிக்கதிர ஆகிய நாளிதழ்கள் எமது பார்வைக்காக கிடைத்திருக்கின்றன. அவற்றிலே முதலில் நாம் உதயன் நாளிதழை எமது பார்வைக்காக எடுத்துக் கொள்வோமாக இருந்தால், அதனுடைய பிரதான தலைப்பாக அமைந்திருப்பது ரவிராஜ் கொலை, 11 மாணவர்களின் கடத்தல் வழக்குகளின் முதன்மை சந்தேக நபர் நேவி சம்பத் கைது. மாறுவிடத்தில் இருந்தபோது மடக்கி பிடித்தனர் போலீசார். கொழும்பு மற்றும் அதனை அண்டிய பகுதிகளிலே 2008 5 மாணவர்கள் உட்பட 11 பேரை வெள்ளை மூடுவந்தலே வேனிலே கடத்திச் சென்று சட்டவிரோதமாக தடுத்து வைத்து கப்பம் பெற்றமை மற்றும் காணாமலாக்கப்பட்டமை தொடர்பில் திடப்பட்டு வந்த முதன்மை சந்தேக நபரான நேவி சம்பந்த் எனப்படும் கடற்படை புலனாய்வு பிரிவின் முன்னாள் லெப்டினன்ட் கமாண்டர் ஹெட்டியாராட்சி முதியான் சலாகே சந்தன பிரசாத் ஹெட்டியாராட்சி குற்ற புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் என்றும் அந்த செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. நல்லூர் கந்தனுக்கு நாளை கொடியேற்றம். வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் ஆலயத்தின், அதாவது நல்லை கந்தனுடைய ஆலய வருடாந்த திருவிழா நாளை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக தெற்கை சேர்ந்த மூவர் கைது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் நாயாற்றிலே தமிழ் மீனவர்களின் வாடிகளை எரித்தனர் என்ற சந்தேகத்தில் தென்னிலங்கையைச் சேர்ந்த 3 பேர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். முல்லைத்தீவு மாவட்டத்தின் நாயாற்று கரையோரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படகுகள், இயந்திரங்கள், வலைகள் மீனவர்களின் வாடிகள் என்பன நேற்று முன்தினம் இரவு எரித்து சாம்பலாக்கப்பட்டன. இந்த சம்பவத்தால் தமிழ் சிங்கள இன ரீதியான முறுகல் தோன்றும் சூழல் ஏற்பட்டிருந்தது. போலீசார் ராணுவத்தினர் அங்கு குவிக்கப்பட்டனர். நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாகாண சபை உறுப்பினர்கள் அங்கு சென்று நிலைமைகளை ஆராய்ந்தனர். அந்த செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. நாயாற்றில் வாடிகள் எரிப்புக்கு கவனம் எடுக்கின்றார் மைத்ரி. முல்லைத்தீவு தென்பகுதி மீனவர்களுக்கும் உள்ளூர் மீனவர்களுக்கும் இடையில் ஏற்பட்டுள்ள முரண்பாட்டு நிலைமை தொடர்பை ஆராய்ந்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அரசலைவர் மைத்ரி பால சிசேன உறுதியளித்தார் என்று அந்த செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. மடு திருத்தலத்தின் திருவிழா என்று 600,000 பேர் திரள்வார்கள் எதிர்பார்ப்பதாக அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. குடாநாட்டில் திடீரென கொட்டி தீர்த்த மழை, பொன்னாலையில் வீடுகள் சேதம். மற்றும் ஒரு கட்டம் கட்டப்பட்ட செய்தியாக, திலீபனின் நினைவு தொவிக்கு வேலி அமைத்தோருக்கு மிரட்டல் என்ற தலைப்பில் ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. நல்லூர் ஆலய பின்விதியிலே உள்ள தியாக தீபம் திலீபனின் நினைவு தொவியைச் சுற்றி பாதுகாப்பு வேலியமை யாழ்ப்பாண மாநகர சபையின் பணியாளர்கள் அச்சுறுத்தப்பட்டுள்ளனர் என்று அந்த செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. அரசு பணியாளர்களின் சம்பள மாற்றம் ஆராய்வதற்கு அமைச்சரவை அனுமதி. பருத்தித்துறை துறைமுகத்திலே கோட்டையை தேடி ஆராய்ச்சி. தொல்லியல் திணைக்களம் ஆரம்பித்த யாழ்ப்பாணம் பருத்தித்துறை துறைமுகத்திலே காணப்படும் ஒல்லாந்தர் காலத்து கோட்டையை அடையாளம் படுத்தி புராதன தொல்லியல் ஆதாரங்களை மீட்கும் அகழ்வாராய்ச்சி தொல்லியல் திணைக்களத்தினால் ஆரம்பித்து வைக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. மற்றொரு செய்தியை இங்கே நோக்குவோமாக இருந்தால், தடயங்கள் சிக்கவில்லை. 500 முன் மூழ்கியது என்று கூறப்படும் சீன கப்பலை தேடி அல்லைப்பட்டியலே நேற்று முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணிகளிலே முக்கியமான தடயங்கள் எவையும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்று அந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. ரணில் விக்ரமசிங்க நேற்று கிளிநொச்சிக்கு திடீர் வருகை என்ற தலைப்பில் ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. கிளிநொச்சிக்கு ரணில் நேற்று திடீர் வருகை. தலைமை அமைச்சர் ரணில் விக்ரமசிங்க கிளிநொச்சிக்கு நேற்று மாலை 7 திடீரென விஜயம் மேற்கொண்டார் என்று அந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. கீத் நோயார் விவகாரத்தில் மஹிந்தவிடம் வாக்குமூலம். தனேஷன் பத்திரிகையின் இணையாசிரியர் கீத் நோயார் கடத்தப்பட்டு சட்டவிரோதமாக தடுத்து வைக்கப்பட்டமை, சித்திரவதை செய்யப்பட்டமை, ஆயுதத்தால் தாக்கப்பட்டமை, கொலை செய்யப்பட முயற்சிக்கப்பட்டமை மற்றும் நோயார் குடும்பத்தினருக்கு கொலை அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டமை என்பது தொடர்பில் தகவல்களை பெறுவதற்காகவே அவருக்கான விசாரணை, அதாவது வாக்குமூலம் பெறவிருப்பதாக அந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. ஒன்றுரடி மோதியதிலே பெண் பரிதாப சாபம். வவுனியாவிலே இந்த சோக சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. வவுனியா சிதம்பரபுரம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஆசிக்குளத்திலே நேற்று மாலை 3 அளவிலே இடம்பெற்ற இந்த விபத்திலே பெண்ணொருவர் உயிரிழந்திருக்கின்றார். 78 வயதுடைய ஆசிக்குளத்தைச் சேர்ந்த கற்பகம் என்பவரே இவ்வாறு உயிரிழந்திருப்பதாக அந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. இனி நாங்கள் வலம்புரி நாளிதழை எமது பார்வைக்காக எடுத்துக் கொள்வோமாக இருந்தால், அதனுடைய பிரதான தலைப்பாக அமைந்திருப்பது தமிழ் அரசியல் தலைவர்களின் இருமாப்பும் அகந்தையுமே அரசியல் பின்னடைவுக்கு காரணம். முதல்வர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவிப்போம். எமது தமிழ் தலைவர்களின் தூர நோக்கற்ற சிந்தனைகளும் இருமாப்பு தன்மையும் அகந்தையும், அதாவது சமூக வேறுபாட்டுக் கொள்கைகளினால் தான் நாம் தொடர்ச்சியாக அரசியல் பின்னடைவுகளை சந்தித்துள்ளோம் என வடக்கு முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார் என்று அந்த செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. தாயகத்தில் இடம்பெறும் அசம்பாவிதங்கள் மத்திய அரசின் ஆதரவுடன் இடம்பெறுகின்றதா? அமைச்சர் அனந்தி சசிதரன் சந்தேகம் என்ற தலைப்பில் அந்த செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. தமிழர் தாயக பகுதியிலே தொடர்ச்சியாக இடம்பெறும் அசம்பாவிதங்கள் மத்தியின் ஆதரவுடன் இடம்பெறுவதாகவே
சந்தேகம் எழுந்துள்ளது என தெரிவித்திருக்கின்றார் வடமாகாண மகளிர் விவகாரம் மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் திருமதி அனந்தி சசிதரன் என்றும் அந்த செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. நாட்டின் வருமானம் 10% அதிகரிப்போம், ரணில் விக்ரமசிங்கே தெரிவிப்போம். எழுத்து மூலம் ஆளுநர் கூறினால் பதவியை துறப்போம், திருமதி அனந்தி சசிதரன். யாழ்ப்பாணத்தில் நேற்று இரவு கடும் காற்றுடன் கூடிய மழை, பல இடங்களிலே மின்சாரம் தடைப்பட்டது என்ற தலைப்பிடப்பட்ட ஒரு செய்தியும், நீதிமன்ற உத்தியோகத்தரின் சங்கிலி அறுக்க முயற்சி, யாழ் நகரில் பட்டப்பகலில் சம்பவம், யாழ்ப்பாணம் மேலிருந்து நீதவான் நீதிமன்றிலே சிறுவர் நீதிமன்றம் பணியாற்றும் பெண் உத்தியோகத்தரிடம் சங்கிலி பறிக்கும் முயற்சி அவரின் சாதுரியத்தால் தடுக்கப்பட்டது. சங்கிலி பறிப்பை தடுத்த அந்த பெண் உத்தியோகத்தர் காயமடைந்தார் என்று அந்த செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. வடக்கு கிழக்கில் மீழ்கூடிய மருந்த குடும்பங்களுக்கு பிரிட்டன் நிதியுதவி. வடக்கு கிழக்கு மாகாணங்களில் அரசு படையினரால் புதிதாக விடுவிக்கப்பட்ட பகுதிகளில் மீழ்கூடிய மரம் குடும்பங்களுக்கு வாழ்வாதார உதவிகளையும் அவர்களுக்கான உட்கட்டமைப்பு வசதிகளையும் ஏற்படுத்தி வழங்க 1 மில்லியன் ஸ்டெர்லிங் பவுண்ட்ஸ்களை உதவியாக வழங்குவதாக பிரிட்டன் அரசு அறிவித்திருப்பதாக அந்த செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. மற்றொரு செய்தியை இங்கே நோக்குவோமாக இருந்தால், ஆவா குழுவினர் ஆபத்தானவர்கள் அல்ல, சட்ட ஒழுங்கு அமைச்சர். தென்னிலங்கையிலே செயற்படுகின்ற பாதாள குழுக்களைப் போன்று வடக்கிலே இயங்குகின்ற ஆவா குழுவினர் பயங்கரமானவர்கள் அல்ல என சட்ட ஒழுங்கு அமைச்சர் ரஞ்சித் மத்தும்பு பண்டார தெரிவித்திருக்கின்றார் என்று அந்த செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. செஞ்சோலை படுகொலை 12 நினைவில் உணர்வு பூர்வமாக அனுஷ்டிப்போம், நல் படத்தை தாங்கியவாறே அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. உறவை பறை கொடுத்து ஒருவர் கதறி அழுகின்ற அந்த காட்சியே இங்கே நினைப்படமாக பிரசுரமாக இருக்கின்றது. தொழிலுக்கு சென்ற மீனவர் நடுக்கடலில் உயிரிழப்பு. கடற்தொழிலுக்கு சென்ற தென்பகுதி மீனவர் ஒருவர் நடுக்கடலில் பயணித்துக் கொண்டிருந்த இருக்கையிலேயே மயக்கமடைந்து உயிரிழந்தார் என்று தெரிவிப்பதாக அந்த செய்தி குறிப்பிடுகின்றது. தமிழர் படுகொலைகளுடன் தொடர்புடைய கடற்படை சிப்பாய் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது போன்ற தலைப்பிலான செய்திகள் இன்றைய வலம்புரி நாளிதழிலே பிரசுரமாக இருக்கிறது. இனி நாங்கள் காரைக்கதிர் நாளிதழை எமது பார்வைக்காக எடுத்துக்கொள்வோமாக இருந்தால், அதனுடைய பிரதான தலைப்பாக அமைந்திருப்பது தமிழ் தலைமைகளின் அகந்தையே எமது பின்னடைவுகளுக்கு காரணம். வடக்கு முதல்வர் விக்கி பகிரங்க சாடல். தமிழ் தலைவர்களின் தூர நோக்கற்ற சிந்தனைகளும் இருமாப்புத் தன்மையும் அகந்தையுமே தொடர்ச்சியாக அரசியல் பின்னடைவுகளை சந்திக்க காரணம் என வடமாகாண முதலமைச்சர் ஸ்ரீ வி விக்னேஸ்வரன் தெரிவித்திருக்கின்றார். வல்வெட்டித்துறையில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே செஞ்சோலை மாணவர்கள் படுகொலையின் 12வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு நடைபெற்றது. அதிலே அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்படுகின்ற அந்த நினைப்படம் இங்கே பிரசுரமாக இருக்கின்றது. செஞ்சோலை சிறுவர் படுகொலைக்கு நேற்று உணர்வு பூர்வ நினைவேந்தல். முல்லைத்தீவு மாவட்டத்தில் கடந்த 2006 ஆகஸ்ட் மாதம் 14 இலங்கை வான்படையின் கிஃபிர் விமானங்கள் நடத்திய மிலேச்சத்தனமான தாக்குதலில் படுகொலை செய்யப்பட்ட பாடசாலை மாணவர்கள் 54 மற்றும் பணியாளர்கள் 4 இருந்தும் 12வது ஆண்டு நினைவு நாள் நேற்று மக்களின் கண்ணீருக்கு மத்தியிலே உணர்வுபூர்வமாக நடைபெற்றது என்று அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. தூக்கு தண்டனையை ஏற்றுக்கொள்ள முடியாது, கத்தோலிக்க திருச்சபை அறிவிப்பு. வடக்கு கிழக்கில் மேலும் 400 ஏக்கர்களை விரைவிலே விடுவிக்கின்றது ராணுவம். மகிந்தவுக்கு சிஐடியினர் அழைப்பு. நல்லதன்புகளை இத்துடன் இந்த நாளிதழ்களின் பார்வையை நிறைவு செய்து கொண்டு மீண்டும் நாளிதழ்களின் பார்வையோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் நன்றி, வணக்கம்.